ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது பார்க்க ஒரு ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா CoinSwitch Qubar. இந்த ஆப் நான் ப்ரொஃபோஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சர் தான். இந்த ஆப் வந்து நம்ம வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு 50 ரூபா. ஸோ ஈச் ஒன் 50 ரூபா கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்பாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கு எனக்கு. ஓகே, இது வந்து மெயினாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கிரிப்டோ டேப் ப்ரௌசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினை மைனிங் பண்ணி அந்த காயின்ஸ் எல்லாமே இந்த CoinSwitch-ல ஆட் பண்ணி இது வித்ட்ரா பண்ணி தான் நான் சின்ன சின்ன எர்னிங் பண்ணிட்டுருக்கேன். CoinSwitch அண்ட் Cryptotab ரெண்டோட வீடியோ லிங்க் இருக்குது. ரெண்டோட ஆப்போட லிங்க் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கேன். இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, CoinSwitch ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, தென் பிட்காயினை Cryptotab-லிருந்து மைனிங் எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில் பார்த்தா இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஆப் வந்து CoinSwitch இருக்குது. நீங்கள் வந்து லாகின் ப்ராசஸ் முடித்த வட்டி உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 390 ரூபா இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து 390 அப்படியே இருக்குமானா, கண்டிப்பாக இருக்காது. அது வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்களேன். இப்போ பிட்காயின் அப்படின்னு இருக்குது லாகின் பேஜில். இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 44,94,000 அந்த ரேட்டில் இருக்குது. அதனால் எனக்கு இந்த ரேட் சப்போஸ் ஒரு 50 லட்சமாக இருந்தால் எனக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த 44 லட்சத்தோட கம்மியாக இருந்தால் என் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். செத்த கான்செப்ட். சரி, ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து போயிடும். ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா, இந்த IPL மேட்ச் நடக்கிறது இல்லை, CSK ரெஃபரல் லீக் BTC ஒர்த் 2 lakh for 100 வினர்ஸ் எவ்ரிடே. அதாவது ஒரு நாளைக்கு 100 பேர்த்துக்கு 2 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பிட்காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அந்த காட்சி தான் என்னென்னா ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பிட்காயின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா CoinSwitch இந்த ஆப்பை நடத்தி வீடியோஸ் யாரோ அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றின வீடியோஸ்லாம் இதில் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ், அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி பற்றின நியூஸ் எதாக இருந்தாலும் கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகி இருந்துருது. ஸோ இவ்வளோதான் ஹோம் பேஜை பொறுத்த வரைக்கும். இவ்வளோதான் செகண்ட் ஆப்ஷன் போயிடுவோம். இங்கே பாருங்கள் செகண்ட் போர்ட் ஃப்ளோன்னு பார்த்தீங்களா, போர்ட் ஃப்ளோ டச் பண்ணுங்கள். போர்ட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் வந்து பை அண்ட் செல் தான் இருக்குது. அதாவது வந்து வித்ட்ரா பண்ணுறோம்ல, அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அண்ட் வித்ட்ரா பண்ணுறோம் அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு எப்படி டெபாசிட் பண்ணுறதை காமிக்கிறேன். INR டச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் டெபாசிட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் வித்ட்ரா பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டெபாசிட் கொடுத்துட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம டெபாசிட் கொடுத்தோம்னா நம்ம யூபிஐ மூலியமாகவோ, அதாவது ஃபோன்பே கூகுள் பே கூட பண்ணிக்கலாம், இல்லை நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா கூட அப்படியும் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வித்ட்ரா பண்ணுற அப்படின்னா இங்கே வித்ட்ரா கொடுத்துட்டு நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கோம் அந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டு வித்ட்ரா கொடுத்தோம்னா அமௌண்ட் வந்து பேங்க்கு டைரெக்டாக வித்ட்ரா ஆகிடும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 385 ரூபாய்க்கு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வேல்யூ லேண்ட் இருக்குது. ஸோ இதுதான் என்கிட்ட. இல்லை விருப்பம் தான் பண்ணுங்கள், இல்லை அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் விருப்பம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அதாவது ரெஃபர் பண்ணுங்கள். இவங்க ஃப்ரீ பிட்காயின் இருக்குல்ல, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள் இந்த சென்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை வேற எந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். என்ன ரெஃபரன்ஸ் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு ரிவார்டாக கிடைச்சிது. கீழே ரெஃபர் பண்ணது எல்லாம் ரெஃபர் ப்ளஸ் கமிஷன்ஸ். இன்னும் பெண்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் மார்க்கெட் லெவல் போயிருவோம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டல் காயின்ஸ் பற்றி ஷோ ஆயிடுச்சு. தென் டாப் கெய்னர்ஸ்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டாக போகிற காயின்ஸ், இதை வந்து லாஸஸ்னா இப்போதைக்கு இந்த காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாஸில் போகுதுன்னு அர்த்தம். டாப் கெய்னர்ஸ் அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் இப்போ ப்ராஃபிட்டில் போகுதுன்னு அர்த்தம். வாட்ச் லிஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதான். இப்போ வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம், ஒரு 4-5 வீடியோ பார்க்குறீங்க, அதை பார்க்க உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை லைட்டாக ப்ளே பண்ணுவீங்க, நான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுச்சுக்கோங்க, ஃப்ரீயாக டைம் வந்து பார்த்துக்கலாம். சொந்த மாதிரி தான் அதான் அந்த வாட்ச் லிஸ்ட்ன்றது. இப்போ வந்து ஒரு காயின் உங்களுக்கு சூஸ் பண்ணி எப்படி நம்ம பை பண்ணுறது சேல் பண்ணுறது அப்படின்னா ஒரு காயின் சூஸ் பண்ணிக்குவோம். இந்த ANKR அந்த காயின் சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 7 ரூபாயில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளில் இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோக்குன்னா 7 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த காயின் இன்னும் ஒரு வாரத்தில் இது வந்து அதே லெவலில் ஏறுமா ஏறாதா, அதான் கொஸ்டின். இப்போ நான் 1 வீக் நான் டச் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் லெவல் ஒருவேளை இது ஏறி இருந்தால் அமௌண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஏறின மார்க்கெட் அப்படியே இங்கே கீழே பார்த்தா டவுன் ஆயிருக்கு, டவுன் ஆகிட்டு தான் பம்ப் ஆகுது. ஸோ அதனால இது வந்து இப்போ இருக்கிற காயின் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போனால் ஒரு காயின் வாங்குறீங்க 7 ரூபா, 100 காயின் வாங்குறீங்க 700 ரூபாய் ஆகுது,
ஒரு ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு ஒரு காயினோட விலை 10 ரூபா வருது. அப்போ 100 காயின் வச்சுருக்கிறீங்க ஆல்ரெடி, அப்போ உங்களுக்கு வேல்யூ 1000 வந்துச்சு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 300 ரூபா வருது இல்லை, அதுதான் உங்களோட இன்னிங்ஸ். லோவஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி அதை ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்துன்னா நீங்கள் வந்து சேல் பண்ணிடணும். ஸோ இதுதான் கான்செப்ட். என்னுடைய பை அண்ட் செல் ஹிஸ்ட்ரி பாருங்கள். இந்த ஆப் யூஸ் பண்ணோம்னா மெயின் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். கேஒய்சினா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். 3 ஸ்டெப்பில் வந்து இது வந்து வெரிஃபை ஆகணும். 3 ஸ்டெப்பில் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேசிக் வெரிஃபிகேஷன், உங்கள் நேம் ப்ளஸ் உங்களுடைய மெயில் ஐடி. செகண்ட் வந்து பேன் கார்டு வெரிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து ஆதார் கார்டு வித் உங்களோட செல்ஃபியோட இருந்தால் ஓகே, அவ்வளோதான். இந்த 100% இருந்தால் தான் உங்களால் பை அண்ட் செல்லே பண்ண முடியும். அதுவும் நான் பை பண்ணி செல் பண்ணது எல்லாமே வந்து ஷோ ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாஜிங்கிற காயினு நான் வந்து ஒரு 6000 பை பண்ணியிருக்கேன். அதே காயினை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் செல் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்குன்னா 10,000 நான் செல் பண்ணியிருக்கேன். April 16 வாங்கி அதே April 16 தான் கரெக்டாக 5:30 பர்ச்சேஸ் பண்ணேன். 6:30 பார்த்து நான் சேல் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் தான், ஏன்னா ஒரு 4000 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஸோ அப்படிதான் லோயஸ்ட் ரேட்டில் அமௌண்ட் காயின்ஸ் வாங்கி அதை ஹையஸ்ட் ரேட் ஆனால் வந்து இது சேல் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் ஒருவேளை நீங்கள் பிட்காயின் ஃப்ரீயாக மைனிங் பண்ணிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கிரிப்டோ டேப் ரசோத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற காயின்ஸ் பிட்காயின்ஸை மைனிங் பண்ணி நம்ம காயின்ஸ் ஸ்விட்ச் போகிற வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் டவுட் வந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.